வெல்கம் டு அவர் சேனல் B2B சிஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும், அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. நம்ம எல்லாராலையுமே சுத்தி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு தெரிஞ்ச சில கண்ட்ரிஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கான சின்ன முயற்சி தான் இந்த சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஏஷியா பத்தி தாங்க. ஏஷியானாலும் சன்ரைஸ்னாலும் ஒண்ணு தாங்க. ஏஷியாவோட எக்ஸாக்ட் மீனிங் சன்ரைஸ் தான். ஏஷியான்ற வேர்ட் கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏஷியா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லொகேட் ஆயிருக்கு. நார்த்ல ஆர்க்டிக் ஓஷன், ஈஸ்ட்ல பசிபிக் ஓஷன், சவுத்ல இந்தியன் ஓஷன், வெஸ்ட்ல காஸ்பியன் சி, பிளாக் சி, மெடிடேரியன் சி அண்ட் உரால் மவுண்டனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. டோட்டல் லேண்ட்மாஸ்லேயே 30% ஆஃப் லேண்ட்மாஸ் ஏஷியா தாங்க கவர் பண்ணியிருக்கு. இந்த 30% ஆஃப் லேண்ட்மாஸில் 4.62 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது. நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தாலே 40 சண்டை போடுவோம். இதில் 4.62 பில்லியன் பாப்புலேஷன் சண்டை வராமலாக இருக்கும். அதனால தாங்க இந்த காண்டினென்ட்டை 48 கண்ட்ரீஸாக பிரிச்சிருக்காங்க. இப்படி 48 கண்ட்ரீஸாக பிரித்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஏஷியாவில் இருக்க லாங்குவேஜஸ், ரிலிஜியன் அண்ட் பார்டர் ப்ராப்ளம் தாங்க காரணம். 2300க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் ஏஷியாவில் இருக்குதான். 1600 லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் இந்தியாவிலையும், 600 லாங்குவேஜஸ் பேசுகிற பீப்புள் இந்தோனேஷியாலையும் இருக்காங்களாம். மேஜரான லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ், ஜாப்பனீஸ், ரஷ்யன், இந்தோனேஷியன், பெங்காலி, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ரிலிஜியனோட பேர்த் பிளேஸே ஏஷியான் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மேஜரான எல்லா ரிலிஜியனுமே ஏஷியாவில் தான் ஒரிஜின் ஆயிருக்குங்க. ஹிந்துவிசம், இஸ்லாமிசம், புத்திசம், ஜெயினிசம், கிறிஸ்டியானிட்டி, இது மட்டும் இல்லாமல் ஜுடாயிசம், சீக்கிசம், ஷிண்டோயிசம், தாவிசம்னு சொல்லிட்டு 10க்கும் மேற்பட்ட ரிலிஜியன் ஏஷியாவில் இருக்குங்க. லாங்குவேஜஸ் அண்ட் ரிலிஜியன் இது ரெண்டுத்தோட முக்கியமான பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்டர் ப்ராப்ளம் தாங்க. 48 கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ் கிட்ட அதிக லேண்டும், மீதி கண்ட்ரீஸ் கிட்ட கம்மியான லேண்டும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க கண்ட்ரியோட ப்ரைடுக்காகவும், மற்ற கண்ட்ரீஸில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸ்க்காகவும் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ஆக்குபை பண்ண நினைக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தாங்க. ஏஷியாலேயே அதிக லேண்ட் ரஷ்யா கிட்டேயும், கம்மியான லேண்ட் மால்தீவ்ஸ் கிட்டேயும் தாங்க இருக்குது. லேண்ட் வைஸ் ரஷ்யா ஃபஸ்ட் இருந்தாலும், பாப்புலேஷன் வைஸ் சைனா தாங்க ஃபர்ஸ்ட் இருக்குது. ஏஷியாவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவல்லையும் சைனா தான் ஃபர்ஸ்ட். வேர்ல்டுலேயே டாப் 4 கண்ட்ரீஸில் 3 கண்ட்ரி ஏஷியன் கண்ட்ரீஸ் தாங்க. சைனா, இந்தியா, அப்புறம் இந்தோனேஷியா. அது மட்டும் இல்லைங்க, உலகத்துலேயே 90% ஆஃப் ரைஸ் ஏஷியாவில் இருக்கவங்க தான் கன்சியூம் பண்ணுறாங்க. நம்ம கன்சியூம் மட்டும் பண்ணாமல் ரைஸை ப்ரொடியூஸும் பண்ணுறோம். ரைஸ் மட்டும் இல்லை, வீட், சுகர் கேன், பார்லி, மைஸ், காட்டன், இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஒரு மனுஷன் ஆவரேஜாக எவ்வளோ நாள் உயிர் வாழ்வான்னு தெரியுமா? அதில் கூட ஏஷியா தாங்க ஃபர்ஸ்டில் இருக்குது. ஏஷியாவில் இருக்க ஜப்பான் மக்கள் தான் அதிக வருஷம் உயிர் வாழ்கிறாங்க. மென் 81 இயர்ஸும், விமென் 86 இயர்ஸும் உயிர் வாழ்கிறாங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் கூட ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் டாப் 3 பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்டில் சிங்கப்பூரும், செகண்டில் சவுத் கொரியாவும், தேர்டில் ஜப்பானும். ஏஷியாவில் இருக்க ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டையும் ஏஷியன் காண்டினென்ட்டையும் பிரிக்கிறது ரெட் சி அண்ட் ஸ்விஸ் கெனால். யூரோப்பையும் ஏஷியாவையும் பிரிக்கிறது உரால் மவுண்டெயின். வேர்ல்டுலேயே டீப்பஸ்ட் ட்ரென்ச் ஏஷியாவில் இருக்க பசிபிக் ஓஷனில் தாங்க இருக்குது, மரியானா ட்ரென்ச். பமர் பிளாட்டு தாங்க வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மவுண்டன்னு சொல்கிறாங்க. இது ஏஷியாவில் இருக்க தஜிகிஸ்தானில் தான் இருக்குது. இதை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே 3rd biggest ஏஷியாலேயே பிக்கஸ்ட் ஐலாண்ட் போர்னியோ ஐலாண்ட். இந்த ஐலாண்டை 3 கண்ட்ரி ஓன் பண்ணுறாங்க. மலேசியா அண்ட் புர்னி இந்த ஐலாண்டோட நார்த்தன் பார்ட்டியும், இந்தோனேஷியா சதர்ன் பார்ட்டியும் ஓன் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்டை ஹோம் டு வாஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ் இங்கே மட்டும்தான் உயிர் வாழுமா. எக்ஸாம்பிள், போர்னியன் ஒராங்கோட்டன். இது வேர்ல்டு என்டேஞ்சர் அனிமலில் ஒன்று. வேர்ல்டுலேயே 3rd longest ரிவர் யங்டஸ்ட் ரிவர் தாங்க. இது சைனாவில் இருக்குது. அமேசான் ரிவர், நைல் ரிவருக்கு அப்புறம் ஏஷியாவில் இருக்க யங்டஸ்ட் ரிவர் தாங்க லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே 5th largest டெசர்ட்ன்ற இடத்த பிடிச்சிருக்கு கோபி ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் ஏஷியாவில் தான் இருக்குது. இந்த ஐலாண்டை கோல்டு டெசர்ட்னு சொல்கிறாங்க.
இந்த ஐலாண்டோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. வின்டர்ல இந்த டெசர்ட்ல ஸ்னோஃபால் கூட வருமா. ஏஷியால ஆர்டிக் கிளைமேட்ல இருந்து ட்ராபிக் கிளைமேட் வரைக்கும் இருக்கு. ஆர்டிக் கிளைமேட் ரஷ்யாலையும் ட்ராபிக் கிளைமேட் சவுத் ஈஸ்ட்லயும் இருக்கு. உலகத்திலே ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளேஸ் சைபீரியா கூட நம்ம ஏஷியால தாங்க இருக்கு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம ஏஷியால இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஏஷியா பத்தி புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கண்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க.